வணக்கம் நண்பா, நான் கடலை முட்டை விமல். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த போட்டோவை கொஞ்சம் நல்லா ஒரு நிமிஷம் ஒத்து பாருங்க. ஓகே, பாத்துட்டீங்களா? இந்த போட்டோ எங்க எப்போ எடுக்கப்பட்டுச்சுன்னு தெரியல, ஆனா இந்த போட்டோவை பார்க்கும்போது ஒரு நட்பு, ஒரு விடாமுயற்சி, ஒரு தியாகம், ஒரு ஒற்றுமை அப்படிங்கிற பல விஷயங்கள் வந்து இந்த போட்டோல தெரியுது. இந்த போட்டோவை பார்க்கும்போது நமக்கு சாதாரணமா தோணுனாலும் இந்த போட்டோவை பத்தி பேசுறதுக்கு ஆயிரம் விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த போட்டோல இருக்கிறது யார் யாரு அப்படிங்கிற விஷயத்த பாத்திரலாம். மேல நிக்கிறவங்கல ஃபர்ஸ்ட் ஆளா முதல்ல நிக்கிறவரு யாருன்னு பார்த்தோம்னா எட்டயாபுரம் சோமசுந்தர பாரதி நாயக்கர் அப்படிங்கிறவர். இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தூத்துக்குள்ள நடந்த சுதந்திர போராட்டத்துல வந்து இவர் கலந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம நம்ம வஉசி அவர்கள் இயக்கிய சுதேசி கப்பல் நிறுவனத்துல வந்து செயலாளராக பணியாற்றி இருக்காரு. அதுக்கப்புறம் இறுதியா பார்த்தோம்னா லாஸ்டா இந்தி திருப்பு எதிர்ப்பு போராட்டத்தை வந்து சென்னை மாநகரத்துல வந்து தலைமையேற்றி நடத்திருக்காரு. இவ்வளவு விஷயம் இவர் பண்ணிருக்காரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மேல நிக்கிறவங்கல ரெண்டாவதா நிக்கிறவங்க யாருன்னு பார்த்தோம்னா திருமயம் சத்தியமூர்த்தி ஐயர். இவர் தனிப்பட்ட முறையில என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, இவரும் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி தான். அது மட்டும் இல்லாம ரவுலட் சட்டத்தை வந்து எதிர்த்து இங்கிலாந்து நாட்டுல வாதாடுறதுக்காக இந்தியாவில இருந்து அனுப்பப்பட்டதுல இவரும் ஒரு ஆள் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம ஒரு கோவில்ல இந்திய கொடிய ஏத்துனதுக்காக இவர் கைது செய்யப்பட்டு துன்புறுத்தப்பட்டாரு அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மூணாவதா நிக்கிறவர் யாருன்னு பார்த்தோம்னா சென்னை குருசாமி முதலியார் அவர்கள். இவரும் ஒரு சுதந்திர போராட்டத்தையாகி தான். இவர் பேர்ல ஒரு சென்னையில ஒரு பாலத்துக்கு குருசாமி முதலியார் பாலம் அப்படிங்கிற ஒரு பேரை சுட்டிருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நாலாவதா நிக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அவங்க தான் நிக்கிறாங்க. இவங்களை பத்தி சொல்லணும்னா இவரும் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி தான். அது மட்டும் இல்லாம இவர் வந்து மாயவரம் மாவட்ட முனிசிப்பா வந்து வேலை பார்த்திருக்காரு. அப்பமே ஏகப்பட்ட சொத்துக்கள் இவர் பேர்ல இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இவரை பத்தி சொல்லணும்னா முக்கியமா 1876 இருந்து 1888 வரைக்கும் இந்த காலகட்டத்துல தமிழகத்துல நிகழ்ந்த மிகப்பெரிய பஞ்சத்தின் போது தனது சொத்துக்கள்லாம் வந்து ஏழை ஏழைய மக்களுக்கு செலவழிச்சாரு அப்படிங்கறத முக்கியமா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சேர்ல உட்காந்துருக்கவங்களாம் யாருன்னு பார்த்தோம்னா, அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஆளா சேர்ல உட்காந்துருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா சேலம் வரதராஜ நாயுடு அவர்கள் உட்காந்துருக்காரு. இவரும் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி தான். சுதந்திரத்துக்கு போராடினதுக்காக வெள்ளக்காரங்களால் அரசு செய்யப்பட்டு பல கொடுமைகள் அனுபவிச்சிருக்காரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சேர்ல ரெண்டாவது உட்காந்துருக்கிற ஆளுக்கு வந்து உங்களுக்கு அறிமுகம் தேவையில்லை அப்படிங்கிற நினைக்கிறேன். இவர் யாருன்னு பார்த்தோம்னா ஓட்டப்பிரார்த்தை சேர்ந்த வஉசி அவர்கள், அதாவது வஉ சிதம்பரம் பிள்ளை அவர்கள். இவரை பத்தி உங்களுக்கு சொல்லணும்னு நான் தேவையில்லை. அதாவது அந்த காலத்துல வெள்ளையனை எதிர்த்து இந்தியனுக்குனே ஒரு கம்பெனி இருக்கணும் அப்படின்னு நினைச்சு சுதேசி கப்பலை வந்து இவர் இயக்குனாரு. அதுக்காக இவர் வந்து சிறைப்படுத்தப்பட்டு செக் எல்லாம் இழுக்க வச்சாங்க அப்படிங்கறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் சேர்ல மூணாவதா உட்கார்ந்துருக்கிற ஆளுக்கும் உங்களுக்கு அறிமுகம் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். இவர் யாருன்னு பார்த்தோம்னா பசும்பன் ஓ முத்துராமலிங்க தேவர் அவர்கள் உட்கார்ந்துருக்காரு. இவரை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். தன்னோட வாழ்நாள் முழுவதும் அரசியலுக்காகவும் ஆன்மீகத்துக்காகவும் வாழ்ந்தவர் அப்படிங்கறது உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம தன்னோட சொத்துக்கள் அனைத்தையுமே தன்னோட ஊர்ல உள்ள ஏழை எளிய மக்களுக்கு எழுதி கொடுத்தவர் அப்படிங்கறதும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் கீழே உட்காந்துருக்கிறவங்கல ஃபர்ஸ்ட் ஆளா உட்காந்துருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா விருதுநகர் முத்துச்சாமி ஆசாரி அவர்கள் உட்காந்துருக்காங்க. இவரும் ஒரு சுதந்திர போராட்டத்தை ஆகிதான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம அந்த காலகட்டத்திலே அரசியல் ரீதியாகவும் பல போராட்டங்கள்ல வந்து இவர் ஈடுபட்டிருக்காரு. அதுக்காக அரெஸ்டும் செய்யப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறம் கீழே உட்காந்துருக்கவங்கள ரெண்டாவதா உட்காந்துருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா மண்டையம் சீனிவாச ஐயங்கார் அவர்கள் தான் உட்காந்துருக்காங்க. இவரும் ஒரு சுதந்திர போராட்டத்தை ஆகிதான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இவரு அந்த இவர் இருந்து அந்த காலகட்டத்தில் நடந்த ஏற்றத்தாழ்வு, அதாவது மக்களிடையே நிகழ்ந்த ஏற்றத்தாழ்வுக்கு வந்து இவர் கடுமை எதிர்த்து குரல் கொடுத்தாரு. எல்லா மக்களும் ஒண்ணுதான் அப்படின்னு குரல் கொடுத்த ஒரே ஐயங்கார் சமூகத்தை சேர்ந்தவர் இவர் தான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே மூணாவதா உட்காந்துருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா இவருக்கும் உங்களுக்கு அறிமுகம் தேவையில்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். இவர் யாருன்னு பார்த்தோம்னா விருதுநகரை சேர்ந்த காமராஜ் நாடார் அவர்கள். இவரை பத்தி உங்களுக்கு சொல்லணும் தேவையே இல்லை. ஏன்னா தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்து இந்தியாவின் தலைச்சிறந்த ஆட்சியை வந்து காமராஜ் நாடார் அவர்கள் கொடுத்திருந்தாரு. அது மட்டும் இல்லாம நம்ம தமிழ் மக்கள் வந்து கண்டிப்பா கல்வியில உயரணும் அப்படின்னு நினைச்சு பல பாடசாலைகளை நிறுவினாரு. அதுக்காகவே இவரை வந்து கல்வி கண் திறந்த காமராஜர் அப்படிங்கிற நம்ம சொல்றோம். அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டு முதலமைச்சர் வரலாற்றிலேயே பிறக்கும் போது எப்படி வெறுங்கையோட பிறந்த அதே மாதிரிதான் சாகும் போதும் வெறுங்கையோட ஒரே தன்னலமற்ற தலைவர் இவர் தான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. இந்த போட்டோவை வச்சு நான் என்ன சொல்ல போறேன்னா நீங்க பாத்துங்க, அப்பமே அதாவது பிரிட்டிஷ்காரங்கள்ட்ட வந்து அடிமையா இருந்த காலகட்டத்திலேயே சாதி எல்லாம் தவிர தமிழர்ங்கிற உணர்வோட அல்லது இந்தியருங்கிற உணர்வோட எவ்வளவு ஒற்றுமையா வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு
இந்த புகைப்படம் வந்து ஒரு சான்றா இருக்குது அப்படிங்கறது எனக்கு தெரியுது. ஏன்னா இந்த புகைப்படத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு ஜாதியை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் இந்த போட்டோவை நீங்க உத்து பார்க்கும் போது தெரியும் அந்த அவங்களுக்கு இடையில எவ்வளவு நட்பு இருந்துச்சு, எவ்வளவு நட்பு பாராட்டி இருப்பாங்க, எவ்வளவுக்குள்ள ஒருமையோட பேசியிருப்பாங்க, அது மட்டும் இல்லாம இவங்க எவ்வளவு ஒற்றுமையா போராடி இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். இவங்க எல்லாம் இந்த மாதிரி ஜாதியை வெறுத்து மதத்தை வெறுத்து ஒற்றுமையா போராடினாலதான் அவ்வளவு பெரிய பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை எதிர்த்து போராட முடிஞ்சு, அதுலயும் வெற்றி காண முடிஞ்சிச்சு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அது மட்டும் இல்லாம பிளாக் ஹோல போட்டோ எடுத்த 22nd century இன்னமும் தமிழகத்துல ஒரு சில பகுதிகளில் வந்து சுயநலம் வாய்ந்த சில அரசியல் கட்சிகளாலையும் சில ஜாதி அமைப்புகளாலும் தூண்டுறதுனால ஜாதி சண்டைகள் போடுறாங்க அப்படின்னு கேட்கும் போதே மனசுக்கு கஷ்டமா இருக்குது. இந்த ஒரு பிக்சர் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒற்றுமை எடுத்து கொடுக்கும் அப்படிங்கறது எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதனாலதான் இதை பத்தி நான் பேசினேன். இந்த பிக்சரை பார்த்தாவது நீங்க திருந்துங்க. அதாவது ஒரு பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை எதிர்த்து போராடிக்க இருக்கும் போது அடிமையா வாழ்ந்த காலத்திலேயே ஜாதிகளை வெறுத்து மதத்தை வெறுத்து ஒற்றுமையா போறதுனாலதான் அவங்களால வெற்றி காண முடிஞ்சு. அது மட்டும் இல்லாம அவங்க வாழ்க்கை வரலாறையும் அவங்க செஞ்ச புரட்சிகளையும் நம்ம பாடமா படிச்சுக்கிறோமா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ஆனா இப்போ ஒரு சின்ன விஷயத்துக்காக, ஏதோ ஒரு உப்புக்கு பெறாத ஒரு விஷயத்துக்காக வாட்ஸ்அப்ல யாரோ பேசிட்டாங்க, சமூக வலைதளங்களை யாரோ பேசிட்டாங்க, சினிமாவில் இந்த ஜாதியை வச்சு படம் எடுத்துட்டாங்க, அந்த ஜாதியை வச்சு படம் எடுத்துட்டாங்க அப்படின்னு நீங்க நினைச்சு தமிழக இளைஞர்களை வந்து சண்டை போடுறது வந்து ஒரு மனசுக்கு கஷ்டமா இருக்குது. நம்ம இந்த மாதிரி ஜாதியினால பிரிஞ்சும் மதத்தினால பிரிஞ்சும் நம்ம சமூக வலைதளத்திலையும் இல்ல நேரலையும் வாட்ஸ்அப்லயும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா நம்மளை அடிமைப்படுத்துற விஷயங்கள் தான் அதிகமா நடக்கும். இப்ப பாத்தீங்கன்னா தென்னக ரயில்வே வேலையில ஒரு 10% கூட நம்மளுக்கு வேலை கிடைக்கல, அதுக்காக போராடி இருக்கிறோம். இந்த மாதிரி நிலைமைகள் தான் வரும். அண்ணன் சீமான் அவர்கள் அடிக்கடி பேசுற விஷயத்துல வந்து எனக்கு வந்து ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும். அது என்னன்னா அவர் அடிக்கடி சொல்வாரு, ஜாதி என்னைக்குமே உன்னை உயர்த்தாது, தமிழ் மொழிங்கிற இன உணர்வு மட்டும்தான் உயர்த்தும் அப்படின்னு சொல்லுவாரு. இந்த விஷயம் வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில ரொம்ப பிடிக்கும். தமிழருங்கிற ஒரு உணர்வுல நம்ம வந்து ஒற்றுமையா போராடாம ஒற்றுமையா இருக்காம என்னைக்குமே நம்மளுக்கு வந்து வெற்றி கிடைக்காது. யாரோ வந்து ஆண்டுட்டு நம்மளை வந்து பயன்படுத்தலாம் செய்வாங்க, நம்மளை வந்து ஒரு வாக்காளரா மட்டும்தான் பார்ப்பாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இனியாவது ஜாதிகளை தவிர்த்து மதங்களை தவிர்த்து தமிழரா இணைவோம், தமிழரா வெல்வோம். நான் பேசின விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. மேலும் இந்த போட்டோவை பத்தி உங்களுக்கு வேற சுவாரஸ்யமான விஷயங்கள் எதுவும் தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போடுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த புகைப்படம் எப்போ எங்க எடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற விஷயம் தெரியல. அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சுன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். பை.